கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சிபிஐ அதிகாரி போல் நடித்து இளம் பெண்ணிடம் பணம் நகை மொபைல் போன் ஆகியவற்றை திருடி சென்ற இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் திரைப்பட காட்சியில் வருவது போல் நடந்த இந்த சம்பவம் போலீஸ் அருகே திகைத்து வைத்துள்ளது நாகர்கோவில் அருகே உள்ள மேலராமன் புதூரை சேர்ந்த உத்ராதேவி தேவி என்பவரை செல்போனில் தொடர்பு கொண்ட ஒரு நபர் தான் ஒரு சிபிஐ அதிகாரி என்றும் பலருக்கு வேலை வாங்கி கொடுத்திருப்பதாக கூறியுள்ளார் இதனை நம்பிய தேவி அந்த நபர் கூறியபடி ஆன்லைன் மூலம் அறுபதாயிரம் ரூபாய் அனுப்பியுள்ளார் பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு என்ற பெயரில் தேவியின் வீட்டிற்கு வந்த அந்த நபர் புகைப்படம் எடுக்க கழுத்தில் உள்ள சங்கிலி அகற்றுமாறு தேவியிடம் கேட்டுள்ளார் அவர் சங்கிலியை கலற்றி வைத்ததும் தனக்கு தாக்கம் இருப்பதாகவும் தண்ணீர் கொண்டு வரும்படியும் அந்த வாலிபர் கூறியுள்ளார் பின்னர் அவருக்கு தண்ணீர் கொண்டு வர தேவி சமையல் அறைக்கு சென்றுள்ளார் திரும்பி வந்து பார்த்தபோது அங்கு வைக்கப்பட்டிருந்த சங்கிலி செல்போன் போன்றவை காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அப்போதுதான் அவர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அவர் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் சத்ரம்புதூர் பகுதியைச் சேர்ந்த அன்புக்குமார் என்பவரை நேசமணி நகர் போலீசார் கைது செய்தனர்